கேரள மாநிலத்தில் தாயும் மகனும் அரசு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மலப்புரத்தை அடுத்த அரிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் 42 வயதான பிந்து, இவரது மகன் 24 வயதான விவேக் இருவரும் சமீபத்தில் கேரள அரசு பணியாளர் தேர்வை ஒன்றாக எழுதி தேர்ச்சி பெற்றனர். தாய் பிந்துவுக்கு கடைநிலை ஊழியர் பிரிவிலும் மகன் விவேக்கிற்கு கீழ்நிலை ஊழியர் பிரிவிலும் வேலை கிடைத்துள்ளது. இவர்கள் இருவரும் விரைவில் அரசு பணியில் சேர உள்ளனர். ഇതിക്ക് ഇറങ്ങാൻ കാരണം അമ്മയാണ്. പിന്നെ എല്ലാവിധ സപ്പോർട്ട് നിന്നുകൊണ്ട് എന്നെ അങ്ങോട്ട് വിട്ടത് എൻ്റെ അച്ഛനാണ്. എനിക്ക് അങ്ങനത്തെ ബുദ്ധിമുട്ടുകളൊന്നും ഉണ്ടാവില്ല. പഠിക്കുന്ന ഒരു കുട്ടിക്ക് ഉണ്ടാവുന്ന ഒരു ബുദ്ധിമുട്ട് അങ്ങനത്തെ കാര്യങ്ങളൊന്നും എനിക്കുണ്ടായിട്ടില്ല. ഒന്നും അറിയാതെയാണ് എന്നെ അവിടെ വിട്ടത്. പിന്നെ എൻ്റെ സെൻറ്റർ ആയാലും വളരെയധികം സപ്പോർട്ടായിരുന്നു. എല്ലാ രീതിക്കും നമ്മളെ മോട്ടിവേറ്റ് ചെയ്ത് മുന്നോട്ട് കൊണ്ടുവരുന്നൊരു സെൻറ്ററാണ് ഞങ്ങളത്. അവിടുത്തെ സാറ്, ബാബു സാറ്, റസാഖ് സാറൊക്കെ ഞങ്ങളെ ഭയങ്കരമധികം മോട്ടിവേറ്റ് ചെയ്തുകൊണ്ട് മുന്നോട്ട് കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. கடந்த 10 ஆண்டுகளாக அங்கன்வாடி ஊழியராக பணிபுரிந்து வரும் பிந்து, மகன் விவேக் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அவரது புத்தகங்களை மகனுடன் சேர்ந்து வாசித்து வந்தார். அதன் பின்னர் பயிற்சி மையம் ஒன்றில் சேர்ந்து பிந்து படிக்க ஆரம்பித்த நிலையில் மகனின் கல்லூரி படிப்பிற்கு பிறகு அவரையும் சேர்த்துள்ளார். முதலில் 3-4 முறை அரசு பணியாளர் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாமல் இருந்து வந்த பிந்து தற்போது தேர்ச்சி பெற்றுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.